ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஜெய்வேல். இன்று தேதி 15/5/2022, புதன்கிழமை. இன்று வந்த செய்திகள். விசா பெற்றுத்தர சீனர்களிடம் லஞ்சம் வாங்கியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரத்தின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பஞ்சு நூல் விலை ஏற்றத்தின் காரணமாக உற்பத்தி நிறுத்தம் ஏற்பட்டது. பல்லடத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கானா துணிகள் தேக்கமடைந்தன. வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற 25 கோடி ரூபாய் மதிப்புடைய மரகதலிங்கம் சென்னையில் போலீசார் மீட்டுள்ளனர். அம்மா மினி கிளினிக்கை மூடியதால் ஏழை மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் நடமாடும் மருத்துவ சேவை துவங்கியது. உலகிலேயே திறமையான மாணவர்களை உருவாக்க பாடுபடுவேன் என்று தமிழக முதல்வர் அவர்கள் கூறினார். கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு முடிவடைந்த 9158 வீடுகள் விற்பனைக்கு வந்துள்ளதாக வீட்டு வசதி வாரியம் கூறியுள்ளது. இந்து அறநிலையத்துறையின் சார்பில் மீட்கப்பட்ட கோயில்களின் சொத்துக்கள் அடங்கிய புத்தகத்தை முதல்வர் அவர்கள் வெளியிட்டார். கோவையில் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் இன்று கோவை வருகிறார். பதினாறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உண்டு என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. 8 ஆண்டுகளில் 6G சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். ஹைகோர்ட் தலைமை நீதிபதிகள் பதவிக்கு 5 நீதிபதிகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2 போர்க்கப்பல்களை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை துவங்கியது. அசாம் வெள்ளத்தால் 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர். கோவை லாலி ரோடு பகுதியில் மேம்பாலம் கட்ட ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நண்பர்களே, நன்றி.